അസ്സലാത്തു വസ്സലാം അലാ റസൂലിന. എല്ലാ പുകഴും അല്ലാഹ് ഒരുവനിക്ക്. ഇന്നേ റമദാൻ മാത സിറപ്പ് സന്ദർഭത്തിൽ ഇറവനുടേ നേസത്തെ മുഅ്മിൻകളാകിയ ഞങ്ങൾ, മുസ്ലിംകളാകിയ ഞങ്ങൾ എവ്വാറു പെട്ടുകൊള്ളത് എന്നത് പറ്റി പേശലാം എന്ന് നിനക്കുന്നേ. ഇറവൻ அத்தியாயம் 48-29 வசனத்திலே முஃமீன்களுடைய பண்புகளை பற்றி, முஃமீனை பற்றி சொல்லுகின்ற வேளையில் இறைவன் கூறி காட்டுகின்றான். முஹம்மதுன் ரசூலுல்லா, முஹம்மது என்பவர் இறைவனுடைய தூதராவார். வல்லதீன மஅஹு அஷிட்டாவு அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். முஹம்மதுடன், முஹம்மது என்பவருடன் கூட இருப்பவர்கள், இறைவனுடைய தூதருடன் கூட இருப்பவர்கள் காபிர்கள் மீது கடுமையானவர்களாகவும், தங்களுக்கு மத்தியில் இரக்கமானவர்களாகவும் இருக்கின்றார்கள். தராஹும் ருக்கான் சுஜதா, இன்னும் அவர்களை ருக்கோ செய்தவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் நீ காண்பீர்கள். யபுதகூன ஃபல்லம் மினல்லாஹி வரில்வானா, அல்லாவிடமிருந்து அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்று இறைவன் இச்சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுகின்றான். இறைவன் இந்த சந்தர்ப்பத்திலே நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், அவர்களுடன் கூட இருக்கின்ற அவர்களுடைய தோழர்களை பற்றியும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் இறைவனுடைய அருளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எப்போதுமே இறை நிராகரிப்பவனை எடுத்து பார்த்தோமே என்றால், அவன் இறைவனுடைய நேசத்தை எதிர்பார்க்க மாட்டான். இறைவனிடமிருந்து அவன் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டான். இறைவனுடைய நேசம், இறைவனுடைய அருள், இறைவனுடைய அன்பு, எந்த ஒன்றையும் அவன் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள தேவைப்பட மாட்டான். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில், இறைவனை ஏற்றுக்கொண்ட, அவனது தூதரை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில், அவன் இறைவனுடைய அன்பை எதிர்பார்க்கின்றான். ஏனென்று சொன்னால், ஒருவன் இறைவனுடைய அன்பை எதிர்பார்த்தானே, எதிர்பார்த்து அதை அவன் பெற்றுக்கொண்டால்தான் இறைவனுடைய அந்த சுவர்க்கத்தை அவன் அடைந்து கொள்ள முடியும். இறைவனை நேசிக்கின்ற ஒரு மனிதன், இறைவனை நேசிக்கின்ற ஒரு விசுவாசி இறைவனுடைய நேசத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ளுதல் என்று இறைவன் அத்தியாயம் 3:31 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி, நபியே நீங்கள் கூறுவீர்களாக, அல்லாஹ்வை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், இறைவன் உங்களை நேசிப்பான், இன்னும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இறைவன் இங்கே ஒரு விடயத்தை கூறுகின்றான். என்ன ஒன்று பார்த்தோம் என்றால், இறைவனை நேசிக்கின்ற ஒரு மனிதன் அவன் செய்ய வேண்டிய காரியம் முஹம்மது என்பவரை பின்பற்றுவதாகும். இறைவன் எங்கே முஹம்மது என்பவரை பின்பற்றுவதற்கு கட்டளையிடுகின்றான்? ஒரு சாதாரண ஒரு மனிதர் கேட்கலாம், இறைவன் எதற்காக, எங்களுடைய கடவுள் எதற்காக முஹம்மது என்பவரை பின்பற்ற கூறுகின்றான்? என்ன காரணம்? அவன் தான் இரட்சகன், அவன் தான் கடவுள், அவன் தான் அரசன், எதற்காக முஹம்மது என்பவரை பின்பற்ற கூறுகின்றான் என்று பார்த்தோம் என்றால், இறைவன் கூறுகின்றான், முஹம்மதுன் ரசூலுல்லா, முஹம்மது என்பவர் இறைவனுடைய தூதராவார். அவன் காரணத்தை சொல்லிவிட்டான். இறைவன் அதற்கு அடுத்த வசனத்திலே கூறுகின்றான், சூரத்து ஆலே இம்ரான், அதாவது 3:32 வசனத்திலே இறைவன் கூறுகின்றான், قل اطيعوا الله والرسول فان الله لا يحب الكافرين. நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவர்களை பின்பற்ற சொல்லுங்கள், பின்பற்றுங்கள். فان الله لا يحب الكافرين, ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இறை நிராகரிப்பாளர்களை விரும்ப மாட்டான் என இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இங்கு இறைவன் 3 விடயங்களை குறிப்பிடுகின்றான். ஒன்று, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பின்பற்றுதல், இறைவனையும் அவனுடைய தூதரான முஹம்மது என்பவரையும் பின்பற்ற கட்டளையிடுகின்றான். இரண்டாவது,
இறைவன் நிராகரிப்பாளரை நேசிக்க மாட்டான் என்று இறைவன் கூறுகின்றான். இங்கு இறைவன் நிராகரிப்பாளன் என்று கூறுவதானது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒருத்தன், பின்பற்றிய ஒருத்தன் அவனது தூதரை பின்பற்றாமல் மறுத்தாலோ, அல்லது அவனது தூதரை பின்பற்றிய ஏற்ற ஒருத்தர் இறைவனை மறுத்தாலோ, இருவரும் அங்கு நிராகரிப்பாளர்களாக மாறுகின்றார்கள். எனவே இங்கு இறைவன் யாருக்கு அவனுடைய நேசத்தை கொடுக்கின்றான், யாரை அவன் நேசிக்கின்றான் என்று சொன்னால், அவனையும் அவனது தூதரையும் பின்பற்றியவர்களைத்தான் என்று இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். இறைவன் 4வது அத்தியாயம் 115வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யார் அவனுக்கு நேர்வழி தெளிவானதன் பின்னர் அவனது தூதரை புறக்கணித்து முஃமீன்கள் செல்லாத வழி அப்பால் சென்று, அதாவது முஃமீன்களின் பாதி அல்லாததை அவன் பின்பற்றினானோ, அவன் போகும் வழியிலே நாங்கள் அவனை விட்டுவிடுவோம், இன்னும் அவனை நரகத்திலே நசுக்குவோம், அவன் சென்ற இடங்களில் மிகவும் கெட்டது அதுதான் என இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இந்த சந்தர்ப்பத்திலே இறைவன் அவனது தூதரை புறக்கணித்தவர்களை நரகத்தில் அனுப்புவான் என்பதை குறிப்பிடுகின்றான். உதாரணமாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஒரு தூதுவர் வந்தாரேயானால், அவர் செல்லும் கோரிக்கைகளை, அவர் விடுக்கும் கோரிக்கைகளை மறுப்பது, புறக்கணிப்பது, அல்லது அந்த தூதரை கேவலப்படுத்துவதானது அந்த நாட்டு ஜனாதிபதியை கேவலப்படுத்துவது போலாகும். அதை நாம் எம்முடைய அன்றாட நடைமுறைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான், யார் இறைவனுடைய தூதரை புறக்கணிக்கின்றாரோ, இறைவனுடைய தூதரை வெறுக்கின்றாரோ, அவர் இறைவனை வெறுப்பது போன்றாகும், இறைவனை கேவலப்படுத்துவது போன்றாகும். எனவேதான் இறைவன் கூறுகின்றான், அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் இறைவனுடைய நேசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இறை நேசத்தை பெறுவதற்கான ஒரே வழி. இறை நேசத்தை பெறுவதற்கு துடிக்கின்றீர்களா? இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? நீங்கள் அவனுடைய தூதரை பின்பற்றுங்கள், இறைவனுடைய தூதர் சொல்வதை பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு இறைவனையும் அவனது தூதரையும் பின்பற்றிய அந்த சஹாபா பெருமக்களை இறைவன் பொருந்திக் கொள்கின்றான். இறைவனுடைய அன்பை அவர்களுக்கு கொடுக்கின்றான், அவர்களை பொருந்திக் கொள்கின்றான். இறைவன் சொல்லி காட்டுகின்றான், السابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعوهم باحسان முதலாக முஹாஜிரீன்களிலிருந்தும் அன்சாரிகளிலிருந்தும் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் இறைவன் பொருந்திக் கொண்டு விட்டான் என்று சொல்லிவிட்டு, இறைவனும் அவர்களை பொருந்திக் கொண்டு விட்டான், அவர்களும் இறைவனை பொருந்திக் கொண்டு விட்டார்கள், அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இறைவனுடைய திருப்பொருத்தன்தான் அவனுக்குரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எனவே முஃமீனாகிய ஒரு மனிதனுடைய வெற்றி, முஃமீனாகிய ஒருவனுடைய இலக்கு எப்பொழுதும் இறைவனுடைய நேசத்தையே தங்கி நிற்கின்றது. எனவே நாங்கள் அனைவரும் இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டுமேயானால் அவனுடைய தூதரை பின்பற்றி இறை நேசத்தை பெறுவோமாக. வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹ்.